हाय फ्रेंड्स वेलकम टू ब्लैक स्पाइडर यूट्यूब चैनल इनकी नाम पाकपो टापिक इंडियावीन मेपे टेलिकॉम नुमान वोडाफोन ईडिया वो दिवाल कंडीशन ऐन रीसन अभी पता वीडियो ना पाकपो इतनी इंडिया यूस पड़े टेलिकॉम मुख्य पंगु वह वोडाफोन ईडिया नातील सदवी इवतल को इंडिया वो वाड़ा अब पाती पत्पर वो वोडाफोन ईडिया नलेजा इत सून वो दिवाल वाड़ा अब वालेवर अभी तरील इतना वो वो दिवाल अभी पी नाम इकपर इंडिया मेपे टेलिकॉम नाना वोडाफोन ईडिया वो दिवाल कंडीशन कारण वह पाती लक्षती एण्ती கடந்த ரீசன்தா வந்து அவங்க திவாலாகிறதுக்கான கண்டிஷன்ல இப்ப இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா 26% ஷேர் ஹோல்டர் வந்து ஆதித்யா பிர்லா குரூப் சேர்ந்தவங்க 40 பிரிட்டன் நாட்டு சேர்ந்த வோடாஃபோன் நிறுவனம் வந்து 45% ஷேர் ஹோல்டரா இருக்காங்க இப்போ இந்த 26% இருக்கிற ஆதித்யா பிர்லாவோட ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த வோடாஃபோன் ஐடியாவை வந்து அரசே எடுத்து நடத்திட்டு எங்கனால வந்து நடத்த முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு வோடாஃபோன் நிறுவனமும் வந்து அதையே தான் சொல்லிருக்காங்க 180000 கோடி கடனை வந்து கட்ட முடியாதன நிலையில வந்து இந்த முடிவு வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா கிட்ட கையில பாத்தீங்கன்னா 350 கோடி ரொக்கம் மட்டுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த நிறுவனத்தை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது அப்படினு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட உரிமையாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசுக்கு வந்து இந்த லெட்டர் எழுதி இருக்கப்பல இந்த மாதிரி வந்து வோடாஃபோன் நிறுவனத்தை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது எங்களுக்கு வந்து கடன் சுமை வந்து அதிகமாக இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்கப்பல வோடாஃபோன் ஐடியா நிறுவனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு மட்டுமே வந்து 150000 கோடிக்கு மேல வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு இதத தவிர வங்கிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 23000 கோடி வந்து கடனுக்கு வந்து வட்டி இல்ல அசலோ திருப்பி செலுத்த முடியாத நிலையில வந்து திணறிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அந்த தொகைக்கு வந்து எந்த ஒரு ஏற்பாடு செய்ய முடியல அப்படிங்கறது வந்து ரொம்ப கவலையா இருக்குது வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்தோட பங்குகள் வந்து இந்திய சந்தைகள்ல வந்து ரொம்ப சரிவு சந்திச்சிட்டுகிது தற்போது வந்து ஒரு பங்கு 6 ரூபாய்க்கு விக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது அதனால இந்த நிறுவனம் வந்து திவாலாயிரு அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகை தொடர்பாக வந்து டெலிகிராம் நிறுவனங்கள் எல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க இந்த வழக்கு வந்து டெலிகிராம் நிறுவனத்துக்கு எதிராகவே வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னா 6 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 24000 கோடி வந்து மத்திய அரசுக்கு வோடாஃபோன் ஐடியா மட்டுமே கட்டோனே ஜியோ மட்டும் ஏர்டெல் எல்லாம் வந்து அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஆனா வோடாஃபோன் ஐடியா மட்டும் செலுத்த முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது இந்தியால பாத்தீங்கன்னா 14 டெலிகாம் நிறுவனங்கள் இருந்த நிலையில இப்போ வந்து படிபடியா வந்து திவாலாயி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கம்மியான நிறுவனங்கள் மட்டுமே இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய சேவை நிறுவனமான வோடாஃபோன் ஐடியா வந்து அவங்களும் திவாலாகிற கண்டிஷன்ல இருக்காங்க வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 23% வாடிக்கையாளர்கள் வந்து இந்த நெட்வொர்க் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த நிறுவனம் வந்து திவாலாயிடுச்சு அப்படினா வாடிக்கையாளர்களோட கதி என்ன அவங்களோட இணைய சேவையெல்லாம் பாதிக்கப்படு அப்படிங்கறது தான் வந்து பலருடைய கருத்தாம் இருக்குது